from NCERT textbook from the topic oscillations topic la irundhu example 14.6 sum pannala parunga. Two identical springs of spring constants k are attached to a block of mass m and to fixed supports as shown in figure 14.14. Show that when the mass is displaced from its equilibrium position on either side, it executes a simple harmonic motion. Find the period of the oscillations. So, இங்க பாருங்க நமக்கு இந்த 14.4ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பிளாக் கொடுத்திருக்காங்க. இங்க ரிஜிட் வால் இருக்கு. இந்த பிளாக்குக்கு போத் சைடு சேம் ஸ்பிரிங், அதாவது ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட், ஈக்குவல் ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிளாக்கை வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இட் வில் ஆசிலேட் அப்ன்றது நமக்கு தெரியும். இட் வில் அண்டர்கோ ஆசிலேஷன் தெரியும் இல்லைங்களா. சரி, அந்த ஆசிலேஷன் ஆச்சுன்னா அப்போ இந்த பிளாக் வந்து பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பிளாக் எம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் எம் வந்து டுவோர்ட்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதான் இங்கே டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிளாக் வந்து இனிஷியலாக பாயிண்ட் ஓவில் இருக்குது, இதை டுவோர்ட்ஸ் ரைட் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க, எக்ஸ் அமௌண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ் அமௌண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் கம்ப்ரஸ் ஆகும், எக்ஸ் அமௌண்ட் கம்ப்ரஸ் ஆகும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் என்னாகும், எலாங்கினேட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் எலாங்கினேட்னா எக்ஸ் அமௌண்ட் எலாங்கினேட் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ரிஜிட் வால்ஸ் சேமாக தானே இருக்கணும், அப்போ டோட்டல் லென்த் கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்கணும். அப்போ இந்த பிளாக்கை டுவர்ட்ஸ் ரைட்டை புஷ் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் கம்ப்ரஸ் ஆகுதோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கில் ஸ்ட்ரெச் ஆகும். சரி, இப்போ வந்து நமக்கு தெரியும் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஃபோர்ஸும் எக்ஸ்டென்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் ரைட் இருக்குது, அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும், டுவோர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கணும். அதனால தான் எஃப் டூ ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸ்டென்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எலாமினேட் ஆகுது இல்லையா, அப்போ எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும், வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு எலாமினேஷன், அதனால தான் எஃப் ஒன் வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஒன்னும் இந்த எஃப் டூவும் ரெண்டுமே இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது இல்லைங்களா. அதாவது இந்த பிளாக் எடுத்தோம்னா இந்த பிளாக்ல ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு ஓகேவா. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கு ரிஜிட் வாலுக்கு இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா இந்த எலாங்கினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, எக்ஸ் அமௌண்ட் கம்ப்ரஸ் ஆனால இந்த ஸ்ப்ரிங் செகண்ட் ஸ்ப்ரிங் இந்த பிளாக் மேலே ஃபோர்ஸ் வந்து எஃப் டூ ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் எலாங்கினேட் ஆகுதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கு இந்த பிளாக் மேலே எஃப் ஒன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இந்த எஃப் ஒன் அண்ட் எஃப் டூ சேம் டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் பிளாக் ஈக்குவல் என்ன பண்ணலாம், எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. ஜென்ரலாக ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுற எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து எஃப் ஒனுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்குடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே, எலாங்கினேஷன் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. எஃப் டூக்கு என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்ப்ரிங்க்கும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே, எலாங்கினேஷன் எக்ஸ்னு போட்டாச்சு. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் என்ன வருது, மைனஸ் டூ கே எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சுப்பா. இதுதான் நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ கே எக்ஸ்னு கிடச்சிருக்கு. சரி, நியூட்டன்ஸ் லாலேருந்து நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியுங்க. இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துகிட்டு இதை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ ஈக்குவேஷன் டூவில் ஈக்குவேஷன் ஒன் எஃப் எல்லையே சப்ஜெக்ட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் டூவை எப்படி எழுதிக்கலாம், நம்ம எஃப் பிளேஸில் எம்ஏன்னு சப்ஜெக்ட் பண்ணிட்டு எம்ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ கே எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாமா. இதுலேருந்து ஏ ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கள், மைனஸ் டூ கே பை எம் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுப்பா. இப்போ வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் டெஃபினேஷன் அது ஃப்ரம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டெஃபினேஷன் டெஃபினேஷனில் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுவோம் நம்ம. இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆக்சலரேஷன் இது ஈக்குவேஷன் தெரியும்னு வச்சுங்க, இது டெஃபினேஷன் ஃபோர்னு வச்சுங்க, த்ரீ அண்ட் ஃபோரை கம்பேர் பண்ணால் ஆக்சலரேஷன் பிளேஸில் ஆக்சலரேஷன் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ ஒமேகா ஸ்கொயர் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கப்போ, டூ கே பை எம் தானே இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம பை கம்பேரிங் த்ரீ அண்ட் ஃபோர், அதாவது த்ரீ அண்ட் ஃபோர் ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, டூ கே பை எம்னு வந்திருக்கு. இதுலேருந்து ஒமேகா ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கே பை எம் வந்துருது அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ டைம் பீரியடுக்கு என்ன பண்ணலாம், டைம் பீரியட் டு ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகான்னு போடணும். அப்போ இங்கே ஒமேகா கிடச்சது பை ஒமேகா போடணும், அது ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் எம் பை டூ கே அப்படின்னு வந்துடுது இப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதை ஷார்ட்கட்டாக சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஃபிசிக்கல் எவ்வளோ இருந்திருக்கு, டூ கே எக்ஸ் வந்துருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டூ கேன்னு எடுத்துக்கலாம். கே எஃபெக்டிவ் வந்து டூ கேன்னு எடுத்துங்க. இப்போ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக டூ பை ரூட் ஆஃப் எம் பை கே தானே தெரியும். அந்த கேன்றது எஃபெக்டிவ் கே போட்டுக்கணும்.
அப்படியே நமக்கு ஃபோர்ஸ் இல்ல ஃபார்முலால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் எஃபெக்ட் கே. அப்ப 2k வந்தா எஃபெக்ட் கே பிளேஸ்ல அப்படியே டி 2k போட்டீங்கன்னா அப்ப டைம் பீரியட் டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் m பை 2k இப்படின்னு கூட டைரக்டா நம்ம ஆன்சர் அப்படியே எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அப்போ டைம் பீரியட் என்ன வந்திருக்கு, 2 பை ரூட் ஆஃப் m பை கே இஸ் தி பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன். எம்ன்றது மாஸ் ஆஃப் தி பிளாக், இந்த கேன்றது என்னது ஸ்டிக்னஸ் அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கணும்ப்பா.